மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது மதிமுகம் பாலிடிக்ஸ். பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களை இனி ஒரு நாளும் ஆளவே முடியாது அப்படின்னு நான் சொல்லல, ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. எதுக்கு இவ்வளவு ஆவேசமா பேசியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம். நீட் தேர்வை விலக்க வேண்டும் என தமிழ்நாடு தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறது. ஆனால் மத்திய அரசு அதை நிராகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு மனம் தளராமல் மீண்டும் நீட் விலக்கு கேட்டு கோரிக்கை வைத்திருக்கிறது. உங்களுடைய வாழ்நாளில் உங்களால் தமிழ்நாட்டு மக்களை ஒரு நாளும் ஆளவே முடியாது. பஞ்சாப் விவசாயிகள் வேளாண் சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுக்க கூடாது. வெறுமனே ராஜாவான பிரதமர் மட்டுமே குரல் எழுப்ப முடிகிறது. இங்கு மத்திய அரசின் கொள்கைக்கு எதிராக எந்த குரலும் எழுப்ப முடிவதில்லை. மாநில கூட்டாட்சி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு மாநிலத்தோடு பேசுவது, அதன் பிரச்சனைகள் பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவது. தமிழ்நாட்டுக்கு நான் சென்றால் அவர்களுக்கு என்ன வேண்டும் என கேட்பேன் என்றார். ராகுலின் இந்த உரையாடல் நாடாளுமன்றத்தில் பெரும் அமளி ஏற்பட்டது. Meaning it is a conversation. Yes. Meaning I go to my brother in Tamil Nadu and I say, what do you want? And he says, this is what I want. And then he asks me, what do you want? And I say, this is what I want. It is a partnership. It is not a kingdom. Yes. Remember that. Yes. You will never ever in your entire life rule over the people of Tamil Nadu. Yes. It cannot be done. Yes. You will never